ஹாய் ப்ரோ, கம் க்ளோஸ், கொஞ்சம் கிட்ட வாங்க. குளோபல் வார்மிங் எயிட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்லேருந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இவிஎஸ் பேப்பர் வரைக்கும் இதை பற்றி நிறையா படிச்சிருக்கோம். இருந்தாலும் நாலு பேர்த்துக்கிட்ட கேட்க சொல்கிறாங்கன்னு பாருங்க. குளோபல் வார்மிங்கா? எட்டாவது புக்கில் எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது, சரியாகணும் ஞாபகம் இல்லை. ஏத் ரொம்ப ஹீட் ஆகும், எர்த்தோட டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போதுங்க, அதனால் எர்த்துக்கு சேஃபே இல்லை. குளோபல் வார்மிங் இஸ் காஸ் டியூ டு த கிளைமேட்டிங் சேஞ்சஸ் அண்ட் த அட்வர்ஸ் ரியாக்ஷன் இன் த எர்த் கிரஸ்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் காஸ் டியூ டு த பொல்யூஷன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஹிக்கிள்ஸ்னாலையும் ஃபேக்ட்ரிஸ்னாலையும் அதிகமாக ஏர் பொல்யூஷன் ஆகுது. இந்த ஏர் என்ன ஆகுதுங்கன்னா நேரடியாக ஓசோனை போய் பாதிக்குது. ஓசோனை பாதிக்கிறதுனால ஓசோனில் ஓட்டை விழுந்துது. ஓசோனை ஓட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியனால் சன்னால் டைரெக்டாக அதோடய வெப்பம் ரேஸ்லாம் வந்து டைரெக்டாக பூமியை தாக்குது. அந்த பூமியை தாக்குறதுனால வெப்பம் வந்து பூமியோட வெப்பம் வந்து அதிகமாகுது. அதனால் பார்த்தீங்கன்னா கடலோட நீர்மட்டம் அதிகமாகுது, அதனால் இந்த சுனாமி வெள்ளம் அதெல்லாம் வருது. இதனால் என்ன தாக்கங்கள் வரும், வாட் ஆர் த இம்பாக்ட்ஸ்? இந்த ருத்ரம் படத்தில் வர மாதிரி உலகம் அழிஞ்சிரும். சைக்ளோனுக்கும் சுனாமிக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது, ஓர வெயில் அடிக்கும்ல, வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, மீனோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. இப்போ டவர்னால சிட்டுக்குருவி அழிஞ்ச மாதிரியும் கடல் வெப்பம் மேலனால மீன்கள் அழிஞ்ச பிறகு வாய்ப்பு இருக்குங்க. இண்டஸ்ட்ரி வெஹிக்கிள் இதனால் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகுது, அதனால் பூமியோட மாசுவே கெடுது. Into region, anticipation of the global warming can be caused due to the rise in the sea level or certain precipitation etc. இதுக்கு என்ன சொல்யூஷன் நினைக்கிறீங்க? How can we control it? இது கண்ட்ரோலே பண்ண முடியாது ப்ரோ. மரம் வளர்க்கும் மலை நம்ம கையில் எதுவும் இல்லை ப்ரோ, பேசாமல் எல்லாம் கிளம்பி மாசுக்கு போக வேண்டியதுதான். தெரியல அது இது பிளா பிளா பிளா. சில பேர் தெரிஞ்சதை சொல்கிறாங்க, சில பேர் வேடிக்கையாக சொன்னாங்க, சில பேர்த்துக்கு என்னன்னு கூட தெரியல. இப்படியே போச்சுன்னா அவங்க இன்றைக்கி வேடிக்கையாக சொன்னதெல்லாம் நாளைக்கு வாடிக்கையாக நடக்க ஆரம்பிச்சிடும். குளோபல் வார்மிங் இதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. குளோபல் வார்மிங் பற்றி இவ்வளோ பேசுகிறானே இவன் என்னடா பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணேன். லவ் இஸ் காட்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் கிரீன் மஸ்ட் பி காட்.